ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் கோஸ். நான் உங்க ஹெட்ஷாட் எம்கே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்சேஞ்ச் சென்டர், அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இவெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களாரெடி நான் சாரி சொல்லிக்கிறேன், லாஸ்ட் 1 வீக்காக வீடியோ பண்ண முடியாததுக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அதிகமாகிடுச்சு, ஃபீவர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்சால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் வீடியோ பண்ண முடியல, வாய்ஸும் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ பண்ண முடியாத சுச்சுவேஷன், அதனால தான் வீடியோ கண்டினியூவாக பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோம், நிறைய வீடியோஸ்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையும் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி எல்லா வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேலண்டைன்ஸ் டே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பிப்ரவரி 14 போட்டிருக்கணும் இந்த வீடியோவை, பட் கொஞ்சம் லேட் ஆனதெல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த வேலண்டைன்ஸ் டே எக்ஸ்சேஞ்ச் சென்டர் ஈவெண்ட்டு. இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதான் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீப்பி இருக்கிறவங்க இதை கொடுத்து வாங்கிக்கோங்கப்பா. இங்கே பாருங்கள், இவர் ரொம்ப லவ் எமோஜிஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்டார்டிங் 15 CPலேருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 15, 30, 90 அப்படின்னு போகும். சீப்பி இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணேன், 200 CPயும் கொடுத்து வாங்கினேன், எதுவுமே நமக்கு கிடைக்கல. நம்ம மொரட்டு சிங்கிள்ன்றது சி ஓடிக்கே தெரிஞ்சிச்சு போல், அதனால் நமக்கு கிடைக்கல. ஸோ வேலண்டைன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னென்னா, BK-57 நியூயர்க் கன்னு, அப்புறம் ஒரு ரிவால்வர், அப்புறம் ஒரு லவ் கார்டு, அப்புறம் நார்மலாக காயின்ஸு, அப்புறம் கிரேட் பாக்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கேம்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா BK-57 லூனர் நியூ இயர். இது இன்னும் கெட் பண்ணாதவங்க கெட் பண்ணிக்கோங்க, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே ஈஸியான ஈவெண்ட் தான். ஸோ கன்னு நல்லாயிருக்கும், கன் ஸ்கின்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் இதை நான் இப்போ நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கிடைச்சிருச்சு. அடுத்தது ரிவால்வர், இதுலேயும் ஹார்ட்டெல்லாம் போட்டுக்கிறாங்கப்பா. மொரட்டு சிங்கிளுக்கு ஹார்ட்டா, சரி ஓகே விடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இருக்கக்கூடிய என்ன இருக்குது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கெட் பண்ணிட்டோம். நமக்கு லவ் ஹார்ட் சிம்பிளாக நமக்கு அந்த கார்டெலாம் வேணாம், அதனால் நம்ம கிரேட் பாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிரேட் பாக்ஸ் ஒரு 3 கிரேட் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு காயின்ஸ் எடுத்துட்டேன். நியூ ஈவெண்ட்டை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ராயல் மேட்ச்சில் வார்ஃபேர் முடிஞ்சிச்சு. வார்ஃபேரை பற்றினா நிறைய அப்டேட்ஸ் நான் போடலான்னு பார்த்தேன், பட் என்னாலையும் முடியல. அதனால் இப்போது நியூ அப்டேட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நியூ ஏரியல் மேப்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒரு பில்டிங் வந்து இப்போ தான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போயும் அதையும் இன்னுக்கு இறங்கலை, அதுவும் மிதந்துட்டே இருக்குது, அதுவும் அயன்மேன் படத்தில் வர மாதிரி. ஸோ அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்றது நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அதை பற்றி நான் போடுறேன். ஸோ அது இடத்துல போய்ட்டு நம்ம என்னெல்லாம் கெட் பண்ண முடியும், நமக்கு என்னெல்லாம் பவர் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரோ பிளேயர் ஆகலாமா இல்லை பெஸ்ட் பிளேயர் ஆகலாமான்றதை அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதோ 3 கிரேட் பாக்ஸ் எடுத்த பார்த்தீங்கன்னா, அந்த கிரேட் பாக்ஸில் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம அன்லக்கின்றதுனால நமக்கு எதுவுமே கிடைக்காது, ஒன்று காயின்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், இல்லை பெட்டர் லக்குன்ற மாதிரி அந்த சிபி கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லெமன் ட்ராப் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அது கிடைக்குதே இது வரைக்கும். ஓ மை காட், மெடிகிட் கிடைச்சிது, மெடி பாக்ஸ் ஃபேஷன் பர்பஸ், இது எக்கச்சக்கமாக கிடைக்குது, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு முக்கியமானதே கிடைக்க மாட்டேங்குது, கன்ஸு இங்கேனா இல்லை, முக்கியமான ரேரான கன்ஸ் கிடைச்சிருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் லாஸ்ட் ஒரு கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்கும் பார்க்கலாம். எஸ் இதுவும் ஓ மை காட், எக்ஸ்பி தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷர்ட் ASM-10. இந்த கன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாம்பி மேட்சஸில் விளையாடி பசில் கார்ட்ஸ்லாம் நம்ம கெட் பண்ணிடுவோம். பசில் கார்ட்ஸுக்கு 50 out of 66 எடுத்ததுனால நம்ம இந்த கன்னை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னா நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, பை பண்ணியாச்சு, இதை பாருங்கள் பை பண்ணிட்டோம். ஸோ இந்த கன் ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஜாம்பி மேட்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விளையாடி நிறைய அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் கெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரிவார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதவங்க கெட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் ஜாம்பி மேட்ச் அதிகமாக விளையாடதே இல்லை, ஏன்னா நமக்கு மல்டிப்ளேயர் மேட்சும் பேட்டில் ராயல் விளையாடுறதும் கரெக்டாக இருக்குது, பட் அதில் நிறைய கிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த ரிவார்ட்ஸ்லாம் கெட் பண்ணோம்னா அந்த நிறைய கார்ட்ஸ் எடுக்கணும், ஸோ அந்த கார்ட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் டிக்கெட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வீக்லி சேலஞ்சில் நமக்கு 10 கோல்டன் டிக்கெட்ஸ் இருக்குது. அந்த நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த 10, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டிக்கெட்ஸ், அதாவது 10 கோல்டன் டிக்கெட்ஸுக்கு ஒரு பர்பிள் கிரேட் பாக்ஸ், சீசன் த்ரீ கோல்டன் கிரேட் பாக்ஸ் நமக்கு தராங்க. ஸோ இதில் நமக்கு இந்த கன்ஸு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா XPR-50, இது செம்மையான ஒரு ஸ்னைப்பர், அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இது வந்து கிடைக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் AK-117, இது சைனீஸ் கன்னு. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் ரொம்ப ரேர் நமக்கு கிடைக்கிறது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம், கிடைக்கிறத பார்ப்போம், ஓப்பன் பண்ணுவோம், அன்லக்கியாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம்.
ரொம்ப சிறப்பு, நினைச்சதை விட ரொம்ப அழகாகவே கிடைச்சிருக்கு. இது ரொம்ப தேவைப்பட்டது தான். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, இது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். புது புது ஈவெண்ட்ஸில் புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பட் அதெல்லாம் சிபி கொடுத்து நீங்கள் வாங்கணும். சிபி வச்சுருந்தீங்கன்னா வாங்கிங்க. இருந்த என்கிட்ட 200 சிபி, அங்கே பாருங்கள் ஜீரோவில் இருக்குது, எதுவுமே கிடையில, மொத்தமே காலியாச்சு. அதுக்கப்புறம் ஐயோ ஏதோ சொல்ல வந்தேனே, வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது. ஆ, அப்போ பேட்டில் பாஸ் வந்து முடியறதுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்குது. ஸோ 12 நாள் தான் இருக்குது, அது முன்னாடி இதுக்கப்புறம் வாங்குறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் இதுக்கப்புறம் வாங்காதீங்க, இனிமேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்காதீங்க. பேட்டில் பாஸ் ஃபோர் கண்டிப்பாக வரும், சீசன் 4 வரும், அதில் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் மாஸ்டர் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மாஸ்டர் லெவல் வரையும் வந்தீங்கன்னா இது மொத்தமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இதை மறக்காமல் கெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேட்டில் ராயலில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை நம்ம கெட் பண்ணியே ஆகணும். வெட்டேரியனில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஸ்னேக் பேராஷூட் கிடைக்கும், இதையும் மிஸ் பண்ணாமல் கெட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு கெட் பண்ணுறீங்களோ அந்தளவு ஸ்கோர் உங்களுடைய எக்ஸ்பி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அதெல்லாம் கெட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லோ பேக், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர், அதுவும் கோல்டன் சாப்பர். இது எல்லோ ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் கோல்டன் கலர் இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்கவே. ஸோ நம்ம மேட்ச்சில் யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும், நம்ம யூனிக்காக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக மெர்ஃபை எல்லோ ஸ்னேக், இந்த கேரக்டர் கண்டிப்பாக நான் அன்லாக் பண்ணி ஆகணும். இன்னும் 12 டேஸ் தான் இருக்குன்னு, அதுக்குள்ளே எப்படி இதை நான் அன்லாக் பண்ண போகிறேன்னு சொல்ல கெட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது மிஸ் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ நீங்களும் இந்த கேரக்டரை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக கெட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் எக்ஸ்பி கெயின் பண்ணி, அதாவது இது வந்து மாஸ்டர் லெவல் 2 வந்தீங்கன்னா நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். எஸ் மாஸ்டர் லெவல் 2 வந்தால் நீங்கள் இதை ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம், மறக்காமல் கெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஜெண்டரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னேக் கார்டு கிடைக்கும், அது வேணால் எடுத்துக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஈவெண்ட்ஸ். ஸோ எல்லா ஈவெண்ட்ஸை பற்றினும் நான் டைரெக்டாக நான் இப்போ சொல்ல முடியல, ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு அதை பார்த்தீங்கன்னா ஒரு அது ஃபுல் ஸ்டோரி மாரி போகும். ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஷாட் 1 கில் போயிட்டுருக்கு, ஸ்னைப்பர் சேலஞ்ச் போயிட்டுருக்கு, ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷனில், அதாவது பார்த்தீங்கன்னா ஐயோ இதை சொல்ல வந்தேனே மறந்துட்டேன், எஸ் அந்த 1 ஷாட் 1 கில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதையும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இது புதுசாக என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஃப்ட் தீஃப் ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா புது யூனிஃபார்ம் நினைக்கிறேன், எஸ் புது யூனிஃபார்ம், புது கேரக்டர். ஸோ இதுக்கும் சிபி தான் தேவை, சிபி இருந்தால் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம், அதுவும் லக் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சிருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணல, ஏன்னா ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் அங்கே சிபி இல்லை, சிபி இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் நான் இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுக்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக என்னென்ன ஈவெண்ட்டுடைய அப்டேட்ஸ் அண்ட் நியூ அப்கமிங் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் ஹெட்ஷாட் எம்கே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.